யார் இந்த ஜூஸ் கொடுத்தா? ஆ, புருஷன் சிவாதா. என்ன பாட்டி, மாமா கொடுத்தாருன்னு முதலே சொல்லிருக்க வேண்டியதானே, கொடுங்க. பாட்டி, நான் குடிச்சிட்டேன்னு மாமா கிட்ட போய் சொல்லுங்க. சொல்றேன் மடி, சக்சஸ் மடி. சுபத்ரா, நானே என் கையால தூக்க மாத்திரை கலந்த ஜூஸ அந்த சக்திக்கு கொடுத்துட்டேன். அவ அத முழுசு குடிக்கிற வரைக்கும் நான் பக்கத்துல இருந்து பார்த்தம்மா. அப்போ இந்த பிளான்ல எந்த சொதப்பலும் வராதுல்ல? அவ ஜூஸ முழுக்க குடிச்சிட்டா அப்புறம் என்ன சொதப்பல் வரப்போகுது? இனிமே அந்த சக்தி தீல விழுந்து கருகிறத நாம பார்த்து ரசிக்க வேண்டியதுதான் பாக்கி. ஐயோ, தீ மிதிக்கணுமா? இதெல்லாம் ஒரு வேண்டுதலடா. கெடாவட்டினமா, சோறு சாப்பிட்டு போனோமான்னு இல்லாம. ஐயோ, சக்தி மேடம் எப்படிதான் தீ மிதிக்க போறாங்கன்னு தெரியல. அம்மா, தாயே, இந்த பொண்ணு நல்லபடியா தீ மிதிச்சு அவ வேண்டுதலை நிறைவேத்தி கொடுமா. ஓம் சக்தி. இந்த சக்தி பொடி போ. அம்மா, நான் நல்லா வேண்டிக்கிட்டு பூக்குழி இறங்குமா? என்னம்மா, இன்னும் அவளுக்கு மயக்கம் வரல? கொஞ்சம் பொறுமையாயிருமா. கிளவி, ஜூஸ் மாமா கொடுத்தாருன்னு சொல்லி என்ன பழி வாங்கிட்டல, இந்த விரதம் முடிட்டோம். அப்புறம் இருக்கு உனக்கு. அக்கா, நான் நடந்துறேன், பரவாயில்ல.
சதி, சதி என்னாச்சு? சதி என்னாச்சு? சதி என்னாச்சு? என்னன்னு தெரியல, கொஞ்சம் மயக்கமா இருங்க. அச்சோ, எல்லா விரதத்தையும் முடிச்சாச்சு, இதுதான் கடைசி. இதையும் முடிச்சாதான் விரதம் இருந்த பலனை அடைய முடியும். இப்ப போய் இப்படி ஆயிடுத்து. சிவா, சத்தியை கூட்டிட்டு வந்திருப்பா. அவளால முடியலன்னா வீட்டுக்கு போயிடலாம். சரிம்மா. அம்மா, இப்படி பாதிலே கூட்டிட்டு போக கூடாதுமா. இவ்வளவு தூரம் விரதம் இருந்து முடிக்காம போனா தெய்வ குத்தம் ஆயிடுமா. கண்டிப்பா இந்த விரதத்தை முடிச்சே ஆகணுமா, இல்லனா யாருக்காக விரதம் இருந்தாங்களோ அவங்க உடம்பு பாதிக்கும். சிவா, விரதத்தை முடிக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு சக்தியோட உடம்பு தான் முக்கியம். என்ன பத்தி எனக்கு கவலை இல்லப்பா, நீ சக்தியை கூட்டிட்டு வா, போலாம். அவசரப்படாதீங்க. இல்லங்க, எனக்காக என் மருமக அவ உடம்ப வருத்திக்கிட்டு தீ மிதிக்கிறத என்னால் அனுமதிக்க முடியாது. இல்ல, நான் தீ மிதிக்கிறேன், என்னால முடியும். சக்தி, 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 இல்ல சக்தி, வேண்ட சக்தி. பூ மதிக்கும் போது மயக்கம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அவ விழுகிறது தாண்டி நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சக்தி, ஏய் சக்தி, இங்க பாரு. என்னக்கா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இப்ப என்ன, சக்தி தீ மிதிக்கணும், அவ்வளவுதானே? ஆமாப்பா. குழந்தைங்க தீ மிதிக்கிறதா வேண்டிக்கிட்டா, அதுக்காக அந்த குழந்தையோட அம்மா தீ மிதிக்கலாம்ல? நிச்சயமா, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உறவா இருந்தா அவங்களுக்கு பதில் அவங்க உறவு அதை செய்யலாம். அப்போ ஒரு கணவன் மனைவியோட உறவு கிடைச்சிடாதடா. அம்மா குழந்தை உறவு மாதிரி தான் ஒரு கணவன் மனைவி உறவும்.
சக்தி மேடத்து மேல உங்களுக்கு இவ்வளவு பாசமா? நான் இதை சக்திக்காக பண்ணேன்னு நினைக்காதீங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு தான் இந்த வேண்டுதலை நான் நிறைவேற்றினேன். சரிப்பா. டேய் சிவா, ஏன்டா இப்படி பண்ணிட்ட? பாஸ், வாங்க பாஸ். வாங்க பாத்து பாஸ். இப்பவாது புரிஞ்சுக்கோங்க, என்னையோ என் மாமாவையோ யார் பிரிக்கணும்னு நினைச்சாலும் அது நடக்காது. நீ ஜூஸ்ல எதையோ கலந்து கொடுத்து என்னையும் என் மாமாவையும் பிரிக்கணும்னு நினைச்சல பாட்டி. ஆனா அந்த கடவுள் எனக்காக என் மாமாவையும் சேர்த்து தீமிதிக்க வச்சிட்டாரு பாத்தியா. சரி, அதெல்லாம் போகட்டும். உங்க பொண்ணு மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் இருக்கு? நிறைய இருக்கு. இந்தாங்க இத புடிங்க. யா பிடிங்க சொல்றேன். சரி, உங்க பொண்ணுக்காக நீங்க போய் தீமிதிங்க. மாமா, ரொம்ப வலிக்குதா? இல்ல, சும்மா லைட்டா எரியுது. ரொம்ப வலிக்குதானே? ஆமா தருணே, கொஞ்சம் எரிச்சலா இருக்கு. ஐயோ, என்ன ப்ரோ? என்னடா அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்காம நான் மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. பார்த்த எல்லாரும் புகழ்ந்து தள்ளிட்டாங்க ப்ரோ. நான் மட்டும்தான் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன். என்ன ப்ரோ? ஓ ப்ரோ, நான் வராம மிஸ் பண்ணிட்டேன். பாட்டி,
இருந்தாலும் அண்ணன் மேல உனக்கு எவ்வளவு பாசம், அண்ணனுக்கு வலிக்குது நீங்க கத்திட்டு இருக்க. சூப்பர் பாட்டி. அவனுக்கு வலிக்குதுன்னு நான் கத்தலடா, எனக்கு வலிக்குதுடா. இங்க அத விடு பாட்டி. சரி ப்ரோ, எப்படி ப்ரோ நடந்துச்சு? என்னால சுத்தமா நம்பவே முடியல. உனக்கு இந்த கோயில்னாலே சுத்தமா பிடிக்காது. நாங்க கோயிலுக்கு போனாலே அதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இருப்ப, ஆனா நீ என்னடனா இன்னைக்கு தீ மிதிச்சிருக்க. என்னால இத சுத்தமா நம்ப முடியல ப்ரோ. உனக்கு எப்படி திடீர்னு இந்த நம்பிக்கைலாம்? எனக்கு நம்பிக்கைலாம் ஒண்ணும் கிடையாதுடா. அது சும்மா ஏதோ யதார்த்தமா நடந்துச்சு, அவ்வளவுதான். இது யதார்த்தம் இல்ல சக்தி. நீ தீ மிதிக்கிறத என்னால பார்க்க முடியாது. அதான் என்ன ப்ரோ, நீ இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க. நீ என்னடானா இத ரொம்ப சாதாரணமான விஷயமா சொல்லிட்டு இருக்க. ஒருத்த அதே டாபிக்குள்ளே ரவுண்ட் அடிக்கிறான். நீ என்னதான் சொல்லு, நீ பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் ப்ரோ. என்னால இதை நம்பவே முடியல. இது கனவா நினவான்னு? ஒரு நிமிஷம். டேய் வலிக்குதுடா. டேய் பாட்டி, அண்ணனே சும்மா தானே இருக்கான். நீ சும்மா வலி வலின்னு சொல்லி அதை அவனுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்க. டேய் உங்க அண்ணனுக்காக சொல்லலடா. என்ன? நானும் தீ மிதிச்சேன்டா, அதான்டா ரொம்ப வலிக்குது. சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்ன்ற? நானே எங்க அண்ணன் தீ மிதிச்சத பாக்க முடியலன்னு ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். இதுல நீ வேற பேசாம கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? அப்புறம் ப்ரோ, இந்த தீ மிதிக்கும் போது எப்படி இருந்துச்சு? இன்னொரு வாட்டி இறங்கிட்டு சொல்ற. அப்படியா? சக்தி, ஒரு நிமிஷம் வா. என்ன? வா சொல்றேன். அம்மாடி சுபத்ரா, இவன் இடிச்சு இடிச்சே வலி அதிகமாகுதுமா. என்ன கைத்தாங்களா என் ரூமுக்கு கூட்டிட்டு போமா? வாமா. எந்த சிவா குடிச்சுக்கா, அம்மாவை ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரிம்மா. சக்தி, இந்த எண்ணெயை கொண்டு போய் நீ சிவா கால தேய்ச்சு விடு. காயும் சீக்கிரம் ஆறிடும். வலிக்கும், ஆனா கொஞ்சம் இதமா இருக்கும். சரி ஓகே, போ. பாத்துமா பாத்துமா. சிரிக்கிறியா? இரு அம்மாடி. ஐயம்மா, இரு, என்ன பண்ற? என்ன தடவ போறியா? ஆமா, அதெல்லாம் எதுவும் வேணாம். ஏன் மாமா, நான் உங்க காலை தொடறதுக்கு உரிமை இல்லையா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொதுவாவே ஆண்கள் கால பெண்கள் தொடறது எனக்கு பிடிக்காது. மாமா, ஒரு ஆணோட கால ஒரு பொண்ணு பிடிக்கிறது வேணா பிடிக்காம இருக்கலாம். நான் உங்க மனைவி தானே, நான் உங்க கால பிடிக்கிறதுல என்ன மாமா தப்பு இருக்கு? இங்க பாரு சக்தி, இது தப்பு சரிங்கிற விஷயம்லாம் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே ஒரு ஆணுக்கு பெண் குறைஞ்சவங்க இல்லைங்கிறதான் என்னோட தாட். நான் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ண மட்டும் பத்தாது, அதை நானும் ஃபாலோ பண்ணும்ல. சரி மாமா, இப்போ இந்த எண்ணெய் என்ன பண்ணுறது? அதை அங்கே வச்சுட்டு போ, அப்புறமா நானே போட்டுக்கிறேன்.